சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் கைமாற்று அறுவை சிகிச்சை கட்டடம், 2 அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்கம் மற்றும் 2 கோடியே 98 லட்சத்து 60 ரூபாய் மதிப்பில் புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை மையம் ஆகியவற்றை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். அமைச்சர் சேகர்பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி, மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், கொரோனா பரவல் அதிகரித்தாலும் அதனை பற்றி மக்கள் கவலைப்பட தேவையில்லை என்றார். கொரோனா அலையை எதிர்கொள்ள அரசு முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். டெல்டா, ஒமைக்ரான் போன்ற உருமாறிய கொரோனா வைரஸ் பரவி வரும் நிலையிலும் மற்ற நோய்களுக்கான சிகிச்சை முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா கேர் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 192,000 படுக்கைகள்ல அரசு மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், அதே மாதிரி கொரோனா கேர் சென்டர்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் இந்த 192,000 படுக்கைகளில் 9,000 படுக்கைகள் மட்டுமே உபயோகத்தில் இருக்கிறது. 183,000 படுக்கைகள் காலியாகவே இருக்கு. அதனால பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீட் விலக்கு மசோதா தொடர்பாக ஒன்றிய சுகாதாரத்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருப்பது நீட் விலக்கு மசோதா விவகாரத்தில் நல்ல முன்னேற்றம் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தாா்.